ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விலங்குலகம் ரசன் பார்த்துட்டு இருந்தோம் விலங்குலம் ரெசனில் நம்ம எதுவரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா முதுகு நான் அற்றவைகள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ முதுகு நான் அற்றவைகளில் அரைஞானிகள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முதுகு நான் உள்ளவைகள் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் கே முதுகு எலும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் முதுகு நான் உள்ளவைகள் ஸோ இந்த முதுகு நான் உள்ளவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதுகு நான் உள்ளவைகளில் முதுகு நான் முதுகுப்புற நரம்பு வடம் மற்றும் இணை செவில் பைகள் ஆகிய சிறப்பு அம்சங்கள் காணப்படுகின்றன சரியா முதுகு நான் உள்ளவைகள் என்னென்ன இருக்குது முதுகு நான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா முதுகுப்புற நரம்பு வடம் இருக்கு அதாவது ந தண்டு வடம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் நரம்பு வடம்னு சொல்கிறாங்க தென் அடுத்தது இணை செவிள்கள் அதை வந்து இணை செவில்கள் அப்படிங்கிறது செவில்கள் இல்லாட்டி நுரையீரல்கள் ஏதோ ஒன்று சரியாக சுவாச உறுப்பு இது வந்து இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதுகு உள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கார்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா நீண்ட கோல் போன்ற முதுகு நான் முதுகு நான் அப்படிங்கிறது என்னென்னா நீளமாக ஒரு டியூப் மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா முதுகு நான் இந்த முதுகு நான் இவ்வுயிரின் முதுகுப்புறத்தை தாங்கி உள்ளது சரியா முதுகுப்புறத்தில் முதுகுப்புறத்தை தாங்கி காணப்படுது இந்த முதுகு நான் என்ன பண்ணுது அப்படின்னா நரம்பு திசுவையும் உணவு குழாய் உணவு பாதையையும் பிரிக்கின்றது சரியா நரம்பு திசுவை எதுக்குள்ளே இருக்குது அந்த முதுகு நானுக்குள்ளே தான் எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா நரம்பு திசு அமைஞ்சிருக்கு அதாவது நரம்பு வட முதுகுப்புற நரம்பு உடம்பு இருக்கு இல்லையா அந்த முதுகுப்புற நரம்பு உடம்பு ஸோ என்ன பண்ணுது நரம்பு திசுவையும் உணவு பாதையையும் இது பிரிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேயா அனைத்து முதுகு நாணிகளும் மூவடுக்கு மற்றும் உண்மையான உடற்குழி கொண்டவையாகும் அனைத்து முதுகு நாணிகள்லயும் என்ன இருக்கு அப்படின்னா உண்மையான உடற்குழி காணப்படுது இத்தொகுதி இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அவை முன் முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம் ஓகேயா முன்முதுகு நாணிகள் முதுகெலும்பு உள்ளவைகள் முன்முதுகு நாணிகள் முதுகெலும்பு உள்ளவைகள் இந்த முன்முதுகு நாணுள்ளவை அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரோ அதாவது முதுகு நான் முத மொத மொத உருவானது இதில் தான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை முன்முதுகு உள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இவை முதுகெலும்புகளின் முன்னோடிகளாக கருதப்படுகின்றன முதுகு நான் அமைப்பின் அடிப்படையில் இவை இரண்டு துணை தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வால் முதுகு நாணிகள் யூரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதே மாதிரி தலை முதுகு நாணிகள் கார்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த துணை தொகுதி வாழ் முதுகு நாணிகள் அப்படிங்கிறதுல கார்டேட்டாங்கிறதுல வால் பகுதியில் மட்டும்தான் முதுகு நான் இருக்குது அதனால தான் அதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதில் இளம் நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காடேட்டா அதாவது யூரோகாடேட்டா இருக்கு இல்லையா வாழ்முதுகு நாணிகள் இருக்கு இல்லையா அது வந்து இளம் நிலையில் இருக்கும்போது அது வந்து லார்வா நிலை ஓகேயா அதுவே மு அது வந்து தனித்து வாழக்கூடியதாக இருக்குது அந்த தனித்து வாழக்கூடிய லார்வாவினுடைய வால் பகுதியில் என்ன காணப்படுது அப்படின்னா முதுகு அந்த முதுகு நான் வந்து காணப்படுது அதுவே அது வந்து பெருசானதுக்கப்புறம் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா நகரும் தன்மையற்ற தரையோடு ஒட்டி வாழக்கூடிய உயிரினமாக மாறிடுது ஸோ அப்போ அதில் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த முதுகு நான் மறைந்து விடுகின்றது கா காணப்படும் ஓகேயா இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிடியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த அசிடியனினுடைய உடலை சுற்றியும் என்ன காணப்படுது அப்படின்னா டியூனிக் என்னும் உறை காணப்படுகின்றது ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் இதில் இந்த அசிடியன் அப்படிங்கிறது இது தான் இது அப்படியே நிலையாக நின்றுடும் ஸோ இதில் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உடலை சுற்றி என்ன காணப்படுதுன்னா உரை இப்போ நம்ம எப்படி நம்ம மேலே ஷர்ட் ஒன்று போ ஷர்ட்டுக்கு மேலே கோட் ஒன்று போட்டுக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஸோ அந்த மாதிரி அந்த அதுதான் டியூனிக் கப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அந்த உரை ஒன்று காணப்படுகின்றது ஓகேயா ஸோ இப்போது எப்படி பட்டாம்பூச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதிர் உயிரி பூச்சி பட்டுப்பூச்சி பறக்கக்கூடிய உடையது ஆனால் அதனுடைய இளம் நிலை என்ன லால்வா நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதனுடைய இளம் நிலையில் வந்து பார்த்தோன்னா அது வந்து நீரில் நீந்தக்கூடியதாக இருக்குது அதனுடைய வாளில் வந்து முதுகு நான் இருக்குது அதே முதிர்ச்சி அடையும் போது அந்த வால் காணா போயிடுது அப்போது முதுகு நானும் மறைஞ்சிடுது ஓகேயா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா துணை தொகுதி தலைமுதுகு நாணிகள் கே துணை தொகுதி நாணிகள் இவை மீன் வடிவ கடல்வாழ் முதுகு நாணிகள் இவற்றின் முதுகுப்புறத்தில் இணையற்ற துடுப்பு உள்ளது கே அதனுடைய முதுகுப்புறத்தில் என்ன இருக்குன்னா இணையற்ற துடுப்பு காணப்படுது அடுத்தது தலை முதல் வரை உள்ள நீண்ட நிலையான முதுகு நான் முக்கிய பண்பாக கருதப்படுது தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்குது வால் பகுதி வரைக்கும் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தலைமுதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஃபியாக்சஸ் இங்கே முதுகு நான் முக்கிய பண்பாக கருதப்படும் நிலையாக இருக்கும் சரியா இதில் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குது இதில் நிலையாக காணப்படுது ஓகேயா இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலை முதுகு நாணிகள் இதுக்கு எடுத்துக்காட்டு ஆம்ஃபியாக்சஸ் ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் வெர்டிபிரேட்டா முதுகெலும்பிகள் இவ்வின விலங்குகளின் முதுகெலும்பு தொடர் இவற்றின் சிறப்பம்சம் இதில் என்ன ஆகுது அப்படின்னா வளர்நிலையில் கரு வளர்ச்சி அடையும் போது அதில் முதுகு நான் இருக்குது அதே அது வளர வளர என்னவாக மாறிடுதுன்னா முதுகெலும்பாக மாறுது அது நல்ல அந்த குழாய் போன்ற மெல்லிய குழாய் சொன்னோம் இல்லையா முதுகு நான் அப்படிங்கிறது அந்த மெல்லிய குழாய் நல்லா ஸ்ட்ராங்காக மாறிடுது முதிர் உயிரியில் அச்சு எலும்பிலான முதுகெலும்பு தொடராக மாற்றியமைக்கப்படுகின்றது கே ஸோ அந்த முதுகெலும்பு தொடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மு எலும்பு எலும்பு மண்டலத்தினுடைய ஒரு முக்கிய அச்சாக அது வந்து மாறி போயிடுது ஓகேயா இது உடலின் பிரதான சட்டகமாக அமைகின்றது முதுகெலும்பிகள் ஆறு வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த முதுகெலும்பிகளில் ஆறு வகுப்புகள் இருக்குது முதல் வகுப்பு என்ன அப்படின்னா வட்டவாயுடையவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இது வாயை பாருங்கள் வட்டமாக தான் இருக்குது இதில் என்ன கிடையாது அப்படின்னா மேல் தாடை தாடை கிடையாது ஓகேயா ஸோ இந்த முதுகெலும்பிகளை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் அற்ற உயிரினங்கள் தாடையுடைய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம் தாடையற்ற உயிரினங்களில் தான் எது அப்படின்னா இந்த வட்டவாயுடையவை இதுக்கு வாய் துவாரம் தாடைகளால் சூடப்படவில்லை மேல் தாடை கீழ் தாடைன்னு தாடைகள் கிடையாது வாய் வந்து வட்ட வடிவமாக இருக்குது ஸோ அதனால் வட்டவாயுடையவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் உடல் அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா விலாங்கு மீன் நல்லா வலுவலுன்னு விலாங்கு மீன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா புற ஒட்டுண்ணியாக செயல்படுகின்றது சரியா புற ஒட்டுண்ணி அப்படிங்கும்போது மீன்களினுடைய உடலில் ஒட்டிக்கிட்டு அதிலிருந்து உணவு ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடியதாக இருக்குது ரத்தத்தை எடுத்துக்கூடியதாக இருக்குது ஓகேயா ஸோ இதுக்கு எக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேக் மீன்கள் லாம்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இது வலுவலுன்னு இருக்கும் ஈல் அந்த விலாங்கு மீன் வந்து வலுவலுன்னு தான் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தோன்னா வலுவழுன்னு செதில்கள்லாம் இல்லாமல் இருக்கும் ஓகேயா ஸோ அடுத்த வகுப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன்கள் குளிர் ரத்த பிராணிகள்னு சொல்கிறோம் இப்போது இந்த வட்டவாய் அதாவது தாடைகள் உடைய உயிரினம் இருக்குது இல்லையா அந்த தாடைகள் உடைய உயிரினத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் என்ன அப்படின்னா குளிர் ரத்த பிராணிகள் பாக்கீலோத்தவங்கள் வெப்பரத்த பிராணிகள் ஹோமியோ அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம் சரியா குளிரத்த பிராணிகள் பாக்கீலோத்தவங்கள் வெப்பரத்த பிராணிகள் அல்லது ஹோமியோ தவங்கள்னு ஓகேயா இந்த குளிரத்த பிராணிகள் அல்லது பாக்கிலோத்தவங்கள் அப்படின்னா என்னென்னா தன்னுடைய உடல் வெப்பநிலையை சுற்றுப்புற வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும் அதுதான் என்ன அப்படின்னா குளிரத்த பிராணிகள் அல்லது பாக்கீலோத்தவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேயா ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இப்போ வெளியில் வந்து வெப்பம் வந்து குறஞ்சி போச்சு ம பனிக்காலமாக இருக்குது பனி பொழியுது அப்போ என்ன பண்ணணும்னா இதனுடைய உடல் வெப்பநிலையும் குறைச்சிக்கிட்டு தூங்கும் ரெஸ்ட் எடுக்கும் சரியாக ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக சாப்பிடும் உடல் செயல்கள் உள்ளுக்குள்ளே செய்யக்கூடிய செயல்களும் கம்மியாக செய்யும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்லேயே இருக்கும் அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா திரும்பி வெயில் வந்துருச்சு அப்படின்னா வெயில் காலம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய உடல் வெப்பநிலையையும் அதிகரிச்சுக்கும் சரியா அதிகரிச்சுக்கிட்டு நல்லா ஆக்டிவாக வேலை செய்யும் இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளிர் ரத்த பிராணிகள் அல்லது பாக்கிலோத்தவங்கள்னு சொல்கிறோம் ஓகேயா ஸோ இந்த பாக்கிலோத்தவங்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறதுல மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வனம் இந்த மூணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்கிலோத்தவங்கள்னு சொல்கிறோம் ஓகேயா மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வனம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமியோதங்கள் அல்லது வெப்பரத்த பிராணிகள்னு சொல்கிறோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய உடல் வெப்பநிலையை எப்பையும் ஒரே சீராக பாதுகாக்கும் அதை குறையவும் கூடாது அதிகரிக்கவும் கூடாது சரியா ஸோ நார்மலான சுச்சுவேஷனில் கிருமிகள் எதுவும் தாக்காத வரைக்கும் அது தன்னுடைய உடல் வெப்பநிலையை ச சீராக வச்சுக்கும் வெப்பநிலை வெளியில் எப்படி இருந்தாலும் சரி சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வெப்பநிலையை மாற்றாமல் ஒரே சீராக வச்சுக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெப்பரத்த பிராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ இப்போது இந்த வெப்பரத்த பிராணிகளுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா நாம்லாம் சொல்லலாம் நாம் ஒரு வெப்பரத்த பிராணி தான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை வெளியில் குளிராக இருந்தாலும் சரி இல்லை வெயிலாக இருந்தாலும் சரி எப்பயுமே என்னதான் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலுலேருந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் தான் இருக்கும் நமக்கு காய்ச்சல் ஏ நோய்கிருமிகளினுடைய தாக்கம் இல்லாத வரைக்கும் சரியா கிருமிகளினுடைய தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் வெப்பநிலை மாறுபடும் சரியா அதுதான் நம்ம காய்ச்சல்னு சொல்கிறோம் ஓகேயா ஸோ புரிஞ்சுதா வெப்பத்த பிராணிகள் ஹோமியோதோம்கள் குளிரத்த பிராணிகள் பாக்கிலோதோம்கள் ஸோ இப்போது மீன்கள் அப்படிங்கிறது மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வனம் மூணு என்ன அப்படின்னா குளிரத்த பிராணிகள் ஓகேயா ஸோ மீன்கள் குளிரத்த பிராணிகளான பிராணிகளாகும் இது வந்து நீர்வாழ் முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா நீரில் வாழக்கூடிய முழுக்க முழுக்க நீரில் வாழக்கூடிய முதுகெலும்புடையவை இவை தாடைகளை பெற்ற மேல்தாடை கீழ்தாடைன்னு தாடைகள் இருக்குது மேல்தாடை கீழ்தாடைன்னு என்ன இருக்குன்னா தாடைகள் காணப்படுகிறது இது தலை உடல் வால் என்று மூன்று பகுதிகளை உடையது தலைப்பகுதி உடல் பகுதி வால் பகுதி அப்படின்னு மூன்று பகுதிகள் காணப்படுது இதில் இணை துடுப்புகளும் நடுமைய துடுப்பு காணப்படுகின்றன சிறைய இணை துடுப்புகள் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்பு துடுப்பு இடுப்பு துடுப்பு இந்த இடத்துல துடுப்பு இருக்கும் அது மார்பு துடுப்பு இங்கே பின்னாடி சின்னதாக இருக்குது பாருங்க அது இடுப்பு துடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த இடத்துல இருக்கிறது இடுப்பு துடுப்பு ஸோ இங்கே கீழே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனல் துடுப்பு மலத்துடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மேல் பகுதியில் ஒரு துடுப்பு இருக்கும் ஸோ அந்த மேல் பகுதியில் இருக்கிற துடுப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா மைய துடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா அப்புறம் வால் பகுதியில் வால் துடுப்பு காணப்படுது இந்த எல்லா துடுப்புகளுமே எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீரில் நீந்தி செல்வதற்கு பயன்படுகின்றது திசைகள் திரும்புவதுக்கு பயன்படுது பிரேக்கு போட்டு நிறுத்துறதுக்கு பயன்படுது இப்படி பல்வேறு செயல்களுக்கு இது வந்து பயன்படுது ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன்களினுடைய உடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா படகு போன்ற உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் படகு எப்படி இருக்கும் முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் குறுகளாக இருக்கும் நடுப்பகுதி வந்து அகலமானதாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்பக்கமும் பின்பக்கமும் குறுகளாகவும் நடுப்பகுதி மையப்பகுதியில் வந்து அகலமானதாகவும் காணப்படுகின்றது ஓகேயா உடல் செதில்களால் பொருத்தப்பட்டுள்ளது செதில்களால் பொருத்தப்பட்டுள்ளது இதனுடைய சுவாச உறுப்பு செவில்கள் செவில்கள் எங்கே இருக்குன்னா இங்கே ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா செவில்கள் காணப்படுகின்றன ஓகேயா இதயம் இரண்டு அறைகளை உடையது மேல் அறை ஆரிக்கிள் அப்படின்னும் கீழ் அறை மேலே ஒரு அறை கீழே ஒரு அறை ரெண்டு அறை மேலறை வந்து ஆரிக்கள்னு சொல்கிறோம் கீழறை வந்து வென்றிக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ இந்த மீன்களில் அதனுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அதாவது எலும்பு மண்டலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இரண்டாக பிரிக்கிறோம் மீன்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று வந்து குருத்தெலும்பு மீன்கள் இன்னொன்று எலும்பு மீன்கள் குருத்தெலும்பு மீன்களில் கு எலும்பு மண்டலம் முழுவதும் எதனால் ஆனது அப்படின்னா குருத்தெலும்புகளினால் ஆனது அதே மாதிரி எலும்பு மீன்களில் எலும்பு மண்டலம் முழுவதும் எலும்புகளினால் ஆனது சரி குறுத்தெலும்புனா என்ன எலும்புனா என்ன அப்படின்னம்னா குருத்தெலும்பு அப்படிங்கிறது அதில் செல்கள் இடைவெளி விட்டு அமைஞ்சிருக்கு அந்த அந்த இடைவெளிகளில் கூழ்ம பொருள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த கூழ்ம பொருள் நிரம்பி காணப்படுகின்றது அதனால் இங்கே செல்கள் இடைவெளி விட்டு அமைஞ்சிருக்கிறதுனால அது நல்ல ஃப்ளக்சிபிலிட்டியோட வளையும் தன்மையுடையதாக இருக்கும் சரியா ஸோ இப்போ நம்மளுடைய காது மடல் மூக்கு நுனி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா வளையும் தன்மையுடையதாக இருக்கா இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த குருத்தெலும்புகள் ஓகே அங்கே இருக்க செல்கள் இடைவெளி விட்டு அமைஞ்சிருக்கு நடுவில் செல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கூழ்ம பொருள் இருக்குது அதனால் அது வளையும் தன்மையுடையதாக இருக்கும் சரியா இந்த குருத்தெலும்பினாலான மீன்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சுறா மீன் ஸ்கேட்ஸ் அப்படிங்கிற மீன் எல்லாம் சரியா அடுத்தது எலும்பு மீன்கள் இதுல எலும்பு செல்கள் அந்த செல்கள் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒன்றுக்கொன்று ஒன்று நெருக்கமா இடைவெளியின்றி காணப்படும் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அதனால ஸ்ட்ராங்காக கடினத்தன்மை உடையதா இருக்கு அது வந்து வளையும் தன்மையற்றது உடையும் தன்மை உடையது சரியா கடினத்தன்மை இருக்கு உடையும் தன்மை உடையக்கூடிய உடையக்கூடியதா உடையதா இருக்கு சரியா ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கெண்டை மீன் மற்றும் மடவை மீன்கள் அதாவது நாம் நார்மலாக சாப்பிட்றோம் இல்லையா கெண்டை கெழுத்தி ரோகு இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கே இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் எலும்பு மீன்கள் நாம் சாப்பிட்றதெல்லாம் ஓகேயா சரி இப்போ மேலும் அறிந்து கொள்ள பார்க்கலாம் ஸோ மிகச்சிறிய முதுகெலும்பி இந்த உலகத்திலேயே மிகச்சிறு கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே மிகச்சிறிய முதுகெலும்பி எது அப்படின்னா இந்த மீன் தான் ஸோ இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னா பிளிப்பைன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லாட்டி குட்டை பிக்மி கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா குட்டை பிக்மி கோபி குட்டை பிக்மினாலும் என்னதான் அர்த்தம்னா சின்னது தான் அர்த்தம் சரியா குட்டை பிக்மி கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது வெப்பமண்டல பகுதியில் வாழும் மீனினமாகும் இவை தென்கிழ கிழக்காசியாவின் சதுப்பு நிலங்கள் மற்றும் உப்பு நீர்நிலைகளில் காணப்படுகின்றன இவை பத்து மில்லி மீட்டர் மட்டுமே நீளம் கொண்டவை கே அதனுடைய நீளம் எவ்வளோ பத்து மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அளவு தான் இதனுடைய அளவு சரியா ஸோ ஒரே ஒரு சென்டிமீட்டர் அளவுடையதாக தான் இருக்கும் இந்த பிக்மி கோபி அப்படிங்கிற மீன் சரியா இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தோன்னா மார்பு துடுப்பு ஸோ இது வந்து இடுப்பு துடுப்பு இது வந்து பார்த்தோன்னா முதுகு துடுப்பு மைய துடுப்புன்னு சொன்னோம் இல்லையா அது இது வந்து வால் துடுப்பு ஸோ இதுதான் இதனுடைய அமைப்பு ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன்களினுடைய பொதுவான பண்புகள் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இருவாழ்விகள் இருவாழ்விகளினுடைய பண்புகள் இவை முதன் முதலில் தோன்றிய நான்கு கால்களை உடைய உயிரினங்கள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்கள் இரண்டு அதாவது இரு வாழ்விகள் அப்படின்னாவே இரண்டு வாழ்விடங்களில் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா சரி இரு வாழிடங்களில் வாழக்கூடியதுனால் அப்போது இதுக்கு எடுத்துக்காட்ட என்ன அப்படின்னா தவளை தேரை சால அப்படின்னு சொல்கிறோம் தான் இதுக்கு எடுத்துக்காட்டு சரி அப்போ முதலை இதுக்கு எடுத்துக்காட்டா அப்படின்னா க இல்லை ஸோ முதலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊர்வன வகுப்பு சரியா முதலை அப்படிங்கிறது ஊர்வன வகுப்பை சார்ந்தது ஏன் அதுவும் தான் தண்ணியிலையும் இருக்குது தரையிலையும் இருக்குது அப்படின்னா அந்த முதலை ஆமை இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இருவாழ்விகள் இவை முதன் முதலில் தோன்றிய நான்கு கால்களிகாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா இது நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய நிலச்சூழலில் வாழ்வதற்கான தகவமைப்பினை தகவமைப்பினை பெற்றிரு பெற்றுள்ளன எங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ தகவமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உயிரினங்கள் மட்டும்தான் நீரிலும் வாழக்கூடியவை நிலத்திலும் வாழக்கூடியவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீர் மற்றும் நிலம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு அர்த்தம் சரியா அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை முழுமையடைய செய்வதற்கு அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நீர் சூழ்நிலையும் தேவைப்படுது நிலச்சூழ்நிலையும் தேவைப்படுது இப்போது முதலை ஆமை இதெல்லாமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்புகள் இதெல்லாமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்லேயும் போகும் நிலத்துலையும் இருக்கும் ஓகேயா ஸோ அப்போ அதெல்லாமும் இருவாழ்விகளா அப்படின்னா இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊர்வன வகுப்பை சார்ந்தவை சரி இப்போ முதலைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் தான் தண்ணியிலையும் இருக்குது தரையிலையும் இருக்குது அப்படின்னா இப்போ முதலை அதனுடைய இளம் உயிரி அதாவது முட்டைகள் இனப்பெருக்கம் எங்கே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலப்பரப்பில் சரியா நிலப்பரப்பில் தான் இனப்பெருக்கம் செய்யுது முட்டைகள் இடுது முட்டைகள் இட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய இளம் உயிரி அதுவும் எங்கேயே இருக்கும் அப்படின்னா தரையிலேயே இருக்கும் நிலவாளிடமே போதும் அதுக்கு தண்ணி தேவை ஸோ அது உணவு தேடுறதுக்காக மட்டும்தான் எங்கே போகுது அப்படின்னா நீர்நிலைகளுக்கு போதும் ஸோ இப்போ ஜூலெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலைகள் வச்சுக்கலாம் ஸோ இந்த முதலைகளுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இது தேவை கிடையாது கே தண்ணி தேவை கிடையாது அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறதுக்கு மற்ற விலங்குகளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்களோ அது மாதிரி கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேயே என்னோ இருக்கோ அப்படின்னா இந்த த முதலைகள் வந்து இருக்கும் சரியா ஸோ அப்போது அதான் என்ன சொல்கிறோன்னா அது அது வாழ்கிறதுக்கு நீர் கொஞ்சம் இருந்தால் போகுது ஆனால் இந்த இரு வாழ்விகள் இருக்குது இல்லையா இந்த இரு வாழ்விகள் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இரண்டு வாழிடங்களுமே வேணும் இப்போது அதனுடைய த இளம் உயிரி எங்கே முட்டைகள் இடும் அப்படின்னா அது முதிர் உயிரி இருக்கு இல்லையா தவளை அந்த முதிர் உயிரி எங்கே முட்டை இடும் அப்படின்னா தண்ணியில் மட்டும்தான் முட்டை இட முடியும் இதில் கருவுறுதலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிக்கரு வெளிக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது நீர்நிலைகளில் தான் அதில் அண்டை செல்லும் விந்து செல்லும் இணைந்து கருவுறுதல் நடைபெறுகிறது அதனால் தவளைக்கு வந்து கண்டிப்பாக முட்டை இடுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நீர் தேவைப்படுது அடுத்தது முட்டையிலிருந்து வெளியில் வரக்கூடிய இளம் உயிரி எங்கே மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னா நீரில் மட்டும்தான் வாழ முடியும் ஏன்னா அதனுடைய சுவாச உறுப்பு என்ன அப்படின்னா செவில்கள் இளம் உயிரினுடைய சுவாச உறுப்பு எனது செவில்கள் ஸோ செவில்கள் மூலமாக சுவாசிக்கணும் அப்படின்னா நீர்நிலைகளில் மட்டும்தான் வாழ முடியும் ஸோ அப்போது இளம் உயிரி செவில்களின் மூலமாக சுவாசிக்குது அதே மாதிரி இடப்பெயர்ச்சிக்காக அதுக்கு என்ன இருக்குதுன்னா துடுப்புகள் தான் இருக்குது கால்கள் கிடையாது துடுப்புகள் தான் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இளம் உயிரி அதில் சுவாசிக்கிறதுக்கு செவில்கள் அதே மாதிரி இடப்பெயர்ச்சிக்கு துடுப்புகள் இருக்கிறதுனால நீரில் மட்டும்தான் வாழ முடியும் நிலத்தில் வாழ முடியாது அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுபாடு அடைந்து முதிர் உயிரியாக மாறும்போது அதுக்கு கால் வந்துடுது செவில்கள் போய் நுரையீரல் வந்துடுது ஸோ அப்போ நுரையீரல் மூலமாக சுவாசிக்கணும் அப்படின்னா அது எங்கே மட்டும்தான் இருந்தாலும்னா நிலத்தில் மட்டும்தான் இருந்தாலும் ஓகேயா ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது இரு வாழ்விகள் இரண்டு வாழிடங்களிலும் வாழக்கூடிய வாழிடங்களிலும் வாழக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இரு வாழ்விகள் இரு வாழ்விகள் அப்படிங்கிறது இரண்டு வாழிடங்களையும் சார்ந்து வாழக்கூடியவை அது வாழ்க்கை சுழற்சியை முழுமையாக்குறதுக்கு இரண்டு வாழிடங்கள் தேவை ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய உடலானது தலை ம உடல் என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன சரியா தலைப்பகுதி உடல் பகுதி அப்படின்னு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஓகேயா சார் அடுத்தது சுவாசமானது செவில்களின் மூலமாக சார் நடைபெறுகின்றது ஓகேயா சுவாசம் எதன் மூலமாக நடப்பு அப்படின்னா செவில்களின் மூலமாக எதில் இளம் உயிரியில் அதே முதிர் உயிரியாக இருந்தால் எதன் மூலமாக நடக்குது நுரையீரலின் மூலமாக அது மட்டும் கிடையாது தோளின் மூலமாகவும் இவை சுவாசிக்கின்றன ஸோ தோளின் மூலமாக எப்போ சுவாசிக்கும் அப்படின்னா முதிர் உயிரியாக மாறி நீர்நிலைகளில் இருக்கும்போது அது முட்டை எங்கே போய் ஆகணும்னு சொன்னோம் நம்ம நீர்நிலைகளுக்கு போகணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோளின் மூலமாக சுவாசிக்கின்றது ஓகேவா சோ தோளின் மூலமாக சுவாசிக்கின்றன அதே மாதிரி வாய்க்குழி சுவாசமும் காணப்படுகின்றது சரி நம்ம வாய் நாக்கு நாக்குக்கு அடிப்பகுதி இருக்கு இல்லையா ஸோ அந்த அடிப்பகுதியிலையும் இதுக்கு என்ன நடைபெறுது அப்படின்னா சுவாசம் நடைபெறுகின்றது ஓகேயா ஸோ அடுத்து இதனுடைய தோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வளவளப்பானதாக ஈரப்பசை உள்ளதாக காணப்படுகின்றது அந்த தன்மை அதுக்கு வந்து அது தான் அதனால என்ன பண்ண முடியுது அப்படின்னா சுவாசிக்க முடியும் ஓகேயா ஸோ அந்த வளவளப்பான தோளின் மூலமாக இவை சுவாசிக்கின்றன ஓகேயா ஸோ அடுத்தது இதில் வந்து இதயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று அறைகளை உடைய இதயம் காணப்படுது மேலே இரண்டு அறைகள் ஆரிக்கிள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கீழே இரண்டு அறை சாரி கீழே ஒரு அறை அது வென்றிக்கல் ஓகேயா ஸோ முட்டைகள் நீரில் இடப்படுகின்றன ஸோ வளர் உருமாற்றம் சரியா நம்ம என்ன இளம் உயிரியாக இருந்து முதிர் உயிரியாக மாறுது இல்லையா ஸோ அந்த மாற்றம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளர் உரு மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம பட்டாம்பூச்சியில் கூட நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சுருந்துருப்பீங்க முட்டையிலிருந்து வந்த இளம் உயிரி லார்வாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபாடந்து வளர்ச்சி அடைந்து பட்டுப்பூச்சியாக மாறுகின்றது அதே மாதிரி தான் அதுதான் என்ன அப்படின்னா வளர்வுரு மாற்றம் அதே மாதிரி தான் இங்கேயும் சோ முட்டையிலிருந்து வெளியே வந்த இளம் உயிரி த தலைப்பிரட்டை லார்வா தலைப்பிரட்டைன்னு சொல்றோம் அந்த இளம் உயிரி என்னவா மாறுது கொஞ்சம் கொஞ்சமா தலை தவளையாக மாறுது ஸோ இந்த நிகழ்ச்சி தான் என்ன அப்படின்னா வளர்வுரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேவா சோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு தவளை மற்றும் தேரை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா தவளை மற்றும் தேரை ஸோ தவளைக்கும் தேரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தவளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தோல் நல்லா வலுவழுப்பானதாக ஈரப்பசை உள்ளதாக இருக்கும் சரியா பார்க்கும்போதும் அவ்வளோ ஒன்றும் இதாக இருக்காது ஸோ அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேரையினுடைய தோல் எப்படி இருக்கும் அப்படின்னா சொர சொரப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் புண் இருக்கிற மாதிரி சொர சொரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேயா ஸோ அடுத்தது தவளை வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவி குதித்து செல்லும் பண்புடையது தவளை தாவி குதித்து செல்லும் கூடிய பண்புடையது ஆனால் தேரை வந்து பார்த்தோம் அப்படின்னா தத்தி தத்தி செல்லக்கூடிய பண்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சரியா அப்படியே லைட்டாக ச சின்ன சின்னதாக ஜம்ப் பண்ணுறோம் ரொம்ப லாங் ஜம்ப் பண்ண முடியாது தவளை வந்து பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு மீட்டர் தூரம் தள்ளி கொடுத்து குதிக்கும் ஓகே தேரை வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக துள் துள்ளி துள்ளி போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தவளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீண்ட பின்னங்கால்கள் அந்த பின்னங்கால்களில் விரலிடை சவ்வு காணப்படுது வாத்துக்களாக இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ அது மாதிரி சவ்வு காணப்படுகிறது ஆனால் தேரைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்டையான பின்னங்கால்கள் தவளையை கம்பேர் பண்ணும்போது அடுத்தது விரலடைச்சவ்வு கிடையாது தவளை வந்து நீண்ட நேரம் நீரில் இருக்கும் தேரை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் நீரில் இருக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தவளைக்கும் தேரைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சில வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சீனாவின் லா ராஷத சேலமாண்டர் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஓகேயா ஸோ சேலமாண்டர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருவாழ்வி தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் பள்ளி மாதிரி இருக்கும் நீண்டமைப்பு தவளையிலே கொஞ்சம் நீண்டமைப்பு அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து மிகப்பெரிய இருவாழ்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா இருவாழ்விகளிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது அப்படின்னா இந்த ராட்சத சாலமேண்டர் டா ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் இதோட இருசல் பெயர் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் ஸோ இதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா ஐந்தடி பதினோரு அங்குல நீளம் ஓகே அவ்வளோ பெருசு பாருங்க ஐந்து அடி நம்மளோட உயரம் ஓகே ஐந்து அடி பதினோரு அங்குல நீளமும் அறுபத்தைந்து கிலோ எடையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலம் இருவாழ்வி ஸோ இது வந்து சீனாவில் காணப்படுகின்றது எங்கன்னா மத்திய மற்றும் தெற்கு சீனாவில் காணப்படுகின்றது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருவாழ்விகளினுடைய பொதுவான பண்புகள் ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஊர்வனை பற்றி பார்க்கலாம் ஸோ ஊர்வனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலத்தில் வாழ்வதற்கு தேவையான முழுமையான தகவமைப்பினை பெற்ற முதல் முதுகெலும்பு ஊர் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா முழுக்க முழுக்க நிலத்திலேயே வாழக்கூடிய தகவமைப்புகளை பெற்ற ஒரு உயிரினம் இப்போ இருவாழ்விகள் வந்து பார்த்தோன்னா நீரும் வேணும் நிலமும் வேணும் இல்லையா ஆனால் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நிலத்திலேயே வாழக்கூடிய ஒரு தகவமைப்பை பெற்று இருக்குது ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேயா தோளின் மேற்புறத்தில் சொரசுரப்பான முட்கள் காணப்படுகின்றன தவளைக்கு வந்து பார்த்தோன்னா வலுவழுப்பான தோல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஈரப்பதம் மிக்க தோல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதுக்காக அதில் கோழை படலத்தை சுரக்கக்கூடிய கோழை சுரப்பிகள் காணப்படுகின்றன கோழை அப்படிங்கிறது நம்ம கற்றாலையில் இருக்குது இல்லையா ஸோ அது அந்த மாதிரி அந்த ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் கோழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அந்த கோழை ப சுரப்பிகள் காணப்படுது அது இருக்கிறதுனால தவளையினுடைய தோல் எப்படி இருக்குதுன்னா நல்லா வலுவழுப்பானதாக ஈரப்பதம் உள்ளதாக இருக்குது ஆனால் இங்கே ஊர்வ நாற்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சொர சொர சொரப்பானதாக இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்லா ஸோ தோலில் இருக்கக்கூடிய செதில்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா காஞ்சி போய் சொர சொரப்பானதாக இருக்கும் அப்படியே தொட்டா முள் குத்துற மாதிரி இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தொட்டா நமக்கு குத்தும் இப்படி இப்படி இருந்து நீவினோம்னா அவ்வளோதான் நம்ம கையெல்லாம் புண்ணாயிடும் சரியா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சொரப்பான தோலை உடையவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா அதாவது சொர சொரப்பான முட்கள் போன்ற செதில்கள் கா பெறப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இவற்றின் சுவாசம் நுரையீரல் மூலமாக நிலத்தில் வாழக்கூடிய உயிரினம் அப்படிங்கிறதுனால சுவாசம் எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா நுரையீரலின் மூலமாக நடைபெறுகின்றது ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதயத்தில் மூன்று அறைகள் காணப்படுகின்றன மேல் இரண்டு அறைகள் அறிக்கில்கள் அப்படின்னும் கீழே ஒரே ஒரு அறை அது வென்றிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஊர்வன வகுப்புலேயே இருக்கக்கூடிய முதலையில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு அறைகள் காணப்படுகின்றன ஓகேயா மேலே இரண்டு அறைகள் ஆறிக்கிள்கள் கீழே இரண்டு அறைகள் வென்றிகிள்கள் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் முதலைக்கு மட்டும் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னா நான்கு அறைகள் மற்ற எல்லா ஊர்வனவற்றிற்கும் எத்தனை அறைகள் தான் அப்படின்னா மூன்று அறைகள் தான் ஓகேயா தடித்த தோல் போன்ற ஓடுடைய முட்டைகளை இடுகின்றன சரியா இதனுடைய முட்டைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஓடுடைய முட்டைகள் நம்ம எப்படி கோழி முட்டை இருக்கோ அது மாதிரி ஓடுடைய கால்சியத்தினால் ஆன ஓடுடைய முட்டைகளை இவை இடுகின்றன இவை முட்டைகளை தரையில் இடுகின்றன ஸோ எந்த முட்டையெல்லாம் தரையில் இடப்படுகின்றதோ அந்த முட்டைகளில் என்ன இருக்குன்னா மேலே ஓடு காணப்படும் நீர் உள்ளே புகாத இருக்கிறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னா ஓடு காணப்படுகின்றன நீரிடக்கூடிய மெட் முட்டைகள் இப்போ மீன்கள் இருவாழ்வுகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா முட்டைகள் நீரில் இடப்படுகின்றன ஸோ அது மாதிரி அது நீரிடப்படக்கூடிய முட்டைகளில் மேலே என்ன இருக்காதுன்னா அந்த கால்சியத்தினாலான ஓடு காணப்படுவது இல்லை ஓகேயா ஸோ அதுவே தரையில் இடப்படக்கூடிய முட்டைகள் நிலப்பரப்பில் இடப்படக்கூடிய முட்டைகள் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஓடு காணப்படுகின்றது ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இதெல்லாம் முட்டைகளை இடக்கூடிய உயிரினங்கள் மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வனை இதெல்லாம் அந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய உயிரினங்கள் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவி பேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரி அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஓவி பேரஸ் ஓவானா எஃகு சரியா முட்டை ஸோ முட்டையிடக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம் ஓவி பேரஸ் அப்படின்னா அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்வனவற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில பாம்புகள் அதாவது கட்டுவிரியன் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கட்டுவிரியன் பாம்பு அனவோண்டா இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா முட்டைகளை உற்பத்தி பண்ணது எப்படி மற்ற உயிரினங்களில் முட்டைகள் உருவாகுதோ அதே மாதிரி இதுலேயும் முட்டைகள் உருவாகுது ஆனால் அந்த முட்டையில் முட்டை வந்து வெளியில் இடப்படாமல் முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி முட்டையை வெளியில் இடாமல் என்னாகுது அப்படின்னா அதனுடைய வயிற்றிலேயே சேமித்து வைக்கப்படுகின்றது ஸோ வயிற்றில் சேமித்து வைக்கப்பட்டு இளம் உயிரியலாக வெளியேற்றப்படுகின்றன சரியா முட்டையிலிருந்து அதனுடைய உடம்புலேருந்து வரும்போது எப்படி வெளியில் வருது குட்டி வந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா குட்டியாக வருது முட்டையாக வெளியில் வராமல் இளம் உயிரிகளாக குட்டிகளாக வெளியில் வருது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவோ விவி பேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேயா முட்டையிட்டு கொஞ்சம் பொறிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் ஓவி பேரஸ் ஓகேயா குட்டி இட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினங்களுக்கு விவி பேரஸ் இப்போ மனிதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவி பேரஸ் பாலூட்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா அது விவி பேரஸ் ஆனால் இந்த ஊர்வன வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னா முட்டையை உற்பத்தி பண்ணிடுது பேரஸ் உயிரினங்கள் மாதிரி முட்டையிட்டு குஞ்சு போயிருக்கக்கூடிய உயிரினங்கள் மாதிரி முட்டையை உற்பத்தி பண்ணுது ஆனால் இருந்த இளம் உயிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ முட்டை வெளியில் வராமல் இளம் உயிரிகளாக வெளியேற்றப்படுகின்றன அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவோ பேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அடுத்தது இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா இருவாழ்விகள் பா சாரி த மீன்கள் இருவாழ்வுகள் ஊர்வன இந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா குளிர் ரத்த பிராணிகள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் குளிர் ரத்த பிராணிகள்னால் என்ன வெப்ப ரத்த பிராணிகள்னா என்னென்னு இந்த மூணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளிர் ரத்த பிராணிகள் கே எது மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வனம் ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பால் பறவைகளும் பாலூட்டிகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெ வெப்பரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் வந்து வெப்பரத்த பிராணிகள் ஓகேவா சரி இப்போ இந்த ஊர்வனவுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஓ ஓனான் பள்ளி பாம்பு ஆமை டைனோசர் நம்ம எயித் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் டைனோசர் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் அப்படின்னா இந்த ஊர்வனவுக்கு சேர்ந்தது தான் சரி இப்போ காணாமே போயிடுச்சு ஸோ அது வந்து எதனால் அப்படின்னா அதனோடய சைஸ்னால் ஒரு ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சைஸ் பெருசாக இருந்தது ஸோ அப்போது அந்த ராட்சத பள்ளின்னு சொல்கிறோம் ஸோ அதுவுமே இப்போ காணோம் அது காணாமல் போயிடுச்சு அதுவுமே எந்த வகுப்பு தான் அப்படின்னா இந்த ஊர்வன வகுப்பை சார்ந்தது தான் ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்வன வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இரண்டு வகுப்புகளாக மாறுச்சு அதுதான் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் ஒரு சில ஊர்வனம் வந்து என்னவாக மாறுச்சு அப்படின்னா பறவைகளாக மாறுச்சு ஒரு சில ஊர்வனம் என்னவாக மாறுச்சு அப்படின்னா பாலூட்டிகளாக மாறுச்சு அதில் இப்போது ஆர்கியாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா ஆர்கியாப்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊர் பறவை ஓகே முதல் முதலாக தோன்றிய பறவை எது அப்படின்னா ஆர்கியாப்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஸோ அந்த பறவை எதுலேருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்வனை இருந்த டைனோசர் இருக்கு இல்லையா அந்த டைனோசர்லேயே கொஞ்சம் சின்னதாக ரக்கைகள்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த டிராகன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ட்ராகன் எப்படி இருக்குமோ அதில் விட கொஞ்சம் அந்த சைஸில் ரக்கைகள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ஸோ அதுக்கப்புறந்தான் பல்வேறு மாறுபாடு அலை மாறுபாடுகள் அடைந்து இப்போ இருக்கக்கூடிய பறவைகள் காணப்படுகின்றன ஸோ அதே மாதிரி இன்னொரு குரூப் என்னவாக மாறிச்சு அப்படின்னா பாலூட்டிகளாக மாற்றம் அடைஞ்சிது ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பறவைகள் பற்றி பார்க்கலாம் ஓகேயா ஸோ இப்போ பறவைகள் ஸோ பறப்பதற்கு ஏற்ற சிறப்பான தகவைப்புகளை பெற்றுள்ளன இவற்றின் கதிர் வடிவம் உடல் உடலானது தலை கழுத்து உடல் மற்றும் வால் என நான்கு பகுதிகளை கொண்டுள்ளது ஓகேயா ஸோ இது வந்து படகு போன்ற வடிவம் கதிர்கோள் வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மீனில் பார்த்த மாதிரியே தான் முன்முனை பகுதியும் பின்முனை பகுதியும் இந்த பகுதியும் இந்த பகுதியும் கூர்மையாகும் அதாவது இந்த இடம் அகலம் இந்த அகலத்தை கம்பேர் பண்ணும்போது இதுவும் இதுவும் சின்னதாக இருக்கும் ஓகே முன்முனை பகுதியும் பின்முனை பகுதியும் குறுகளாகவும் நடுப்பகுதி வந்து அகலமானதாகவும் காணப்படுது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கதிர் வடிவம் கதிர்கோள் வடிவம்னு சொல்கிறாங்க அதை கதிர்கோள் அப்படிங்கிறது என்னென்னா கண்டுல சுற்றி வச்சுருப்பாங்க ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நூல்கண்டு ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது ஸோ அந்த மாதிரி அமைப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா உடலானது இறகுகளால் மூடப்பட்டுள்ளது சரியா இப்போது வந்து தவளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா படலம் இருந்தது ஊர்வனவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செதில்கள் வறண்ட முட்கள் போன்ற செதில்கள் இருந்தது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா தோளில் வந்து என்ன காணப்படுது அப்படின்னா இறகுகள் காணப்படுகின்றன ஓகே ஸோ இந்த இறகுகள் பறப்பதற்கு பயன்படுகின்றது அடுத்தது இதனுடைய முன்கைகள் இறக்கைகளாக மாறியிருக்கு சரியா முன்னங்கைகள் என்ன மாறி இறக்கைகளாக மாறியிருக்கு அதுவும் பறப்பதற்கு பயன்படுகின்றது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சுவாசம் நுரையீரலின் மூலமாக நடைபெறுது ஸோ அந்த சுவாசத்துக்காக நுரையீரல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் எண்ணற்ற பைகள் காணப்படுகணும் சரியா சுவா நுரையீரல் தவிர என்ன இருக்குது அப்படின்னா காற்றுப்பைகள் காணப்படுது இந்த காற்று பைகளும் என்ன பண்ணுது அப்படின்னா காற்றை சேமித்து வைக்க பயின்ற பயன்படுகின்றது காற்றுப்பைகள் எதுக்கு பயன்படுது காற்றை சேமித்து வைக்க பயன்படுகின்றது ஸோ இந்த காற்று பைகள் எது அந்த சேமித்து வைக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல் எடையை குறைச்சி அதை நல்லா மிதக்க வைக்கிறதுக்காக காற்றில் மிதக்கணும் இல்லையா ஸோ அப்படி மிதக்க வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணு அந்த பலூன் வந்து ஈஸியாக பறக்கும்ல அது ஏன் பார்க்குது அப்படின்னு பார்த்தா நான் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது வேறு எதாவது பொருள்கள் பார்க்க முடியுமா அப்படின்னா இப்போ ஒரு பெண்ணு நம்ம மேலே தூக்கி போடுறோம் பறக்குமானா பறக்காது ஏன்னா அது வெயிட்டாக இருக்குது சரியா அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பலூன் வந்து என்ன பண்ணுது மேலே பறக்குது ஸோ அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் காற்று நிரம்பி இருக்குது அதனால் அது வந்து வெடை குறைவாக இருக்குது அதனால் அது பறக்குது சரியா அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ அதில் வந்து காற்று நிரப்பப்பட்டிருக்கு அந்த காற்று நிரப்பப்பட்டிருக்கிறதுனால அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா எளிதாக பறக்க முடியும் ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் அதனுடைய எலும்புகள் இருக்கு இல்லையா பறவையினுடைய எலும்புகளில் உள்ளுக்குள்ளே என்ன கிடையாது அப்படின்னா எலும்பு மஜ்ஜை கிடையாது அல்லது மிக குறைவாக காணப்படுகின்றது ஓகேயா ஸோ எலும்பு மஜ்ஜை நம்ம ஆட்டில் சூப்பு எலும்பு சாப்பிட்ருப்போம் இல்லையா எலும்பு மஜ்ஜை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த எலும்பு மஜ்ஜை வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது இல்லை அப்படி இருந்ததுன்னா கொஞ்சமாக இருக்கும் ஸோ அப்போ மீதி இருக்கிற இடம்லாம் என்ன இருக்குது அப்படின்னா காற்றினால் நிரப்பப்பட்டிருக்கு ஸோ இப்போ அந்த காற்றினால் நிரப்பப்பட்ட அந்த எலும்புகளுக்கு என்ன பேர் அப்படின்னா நிமாட்டிக் எலும்புகள் அப்படின்னு சில காற்றினால் நிரப்பப்பட்ட எலும்புகளுக்கு என்ன பேர் அப்படின்னா நிமாட்டிக் எலும்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே இருக்குது பாருங்கள் நிமாட்டிக் எலும்புகள் நிமாட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் காற்றினால் நிரப்பப்பட்ட எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இந்த காற்றினால் நிரப்பப்பட்ட எலும்புகள் நிமாட்டிக் பீ சைலண்ட்டு நிமாட்டிக் ஓகேவா ஸோ நிமாட்டிக் எலும்புகள் ஸோ அதுவும் எதுக்காக தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல் எடையை குறைப்பதற்காக சரியா எலும்பு மஜ்ஜை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பறவைகள்னால் என்ன பண்ண முடியாதுன்னா பறக்க முடியாது அப்படிப்பட்ட பறவைகள் தான் எது அப்படின்னா நம்ம கோழி ஆஸ்ட்ரிச் நெருப்பு நெருப்புக்கோழிலாம் சொல்கிறோம் இல்லையா இதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலும்பு மஜ்ஜை கொஞ்சம் அதிகம் அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதனால் பறக்க முடியாது உடல் எடை அதிகமாகிடுது உடல் எடை அதிகமாகிறதுனால அதனால் என்ன பண்ண இல்லை அப்படின்னா பறக்க முடிகிறது இல்லை ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய முட்டைகள் ஓடுடைய முட்டைகள் இருக்கிறதுலையே அதிக கரு உணவு கொண்ட முட்டைகள் எது அப்படின்னா இதனுடைய முட்டைகள் தான் ஓகேயா ஸோ கரு உணவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வள அந்த முட்டையில இளம் உயிரி வளர்வதற்கு தேவையான ஊட்டச்சத்து அதுதான் என்ன அப்படின்னா கரு உணவு நம்ம மஞ்சள் கரு வெள்ளைக்கருவுன்னு சொல்கிறோம் இல்லையா கோழி முட்டையில் அதுதான் என்ன அப்படின்னா கரு உணவு அது எதுக்காக அப்படின்னா இளம் உயிரி வளர்வதற்காக நாம் சாப்பிட்றோம் அது வேறு விஷயம் ஆனால் அது எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக இளம் உயிரி வளர்வதற்காக தே தேவையான ஆற்றல் சரி இப்போ நம்ம அம்மா வாயத்துக்குள்ள நாம் இருக்கும்போது நமக்கு ஆற்றல் அம்மாக்கிட்டேருந்து கிடச்சிடுச்சு ஆனால் இதுக்கெல்லாம் என்ன கிடையாது அம்மா இல்லை அப்போ என்ன பண்ணுது முட்டையிலிருந்து தான் வருது முட்டை வெளியில் தான் வளர்க்கும் அதுலேருந்து தான் இளம் உயிரி வருது அப்போ அதுக்கு ஆற்றல் தேவை இல்லையா அது வளர்கிறதுக்கு ஸோ அந்த ஆற்றலை கொடுக்குறது எது அப்படின்னா இந்த உணவு ஸோ க அதிக அளவு கரு உணவை உடைய முட்டைகள் எது அப்படின்னா பறவைகளினுடைய முட்டைகள் ஓகேயா ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு கிளி காகம் கழுகு புறா நெருப்பு கோழி இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை நம்ம மரகத புறா அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஸோ இதுதான் அந்த மரகத புறா உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இதோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலகோ பேப்ஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேயா செலகோ பேப்ஸ் இண்டிகா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலூட்டிகள் குளிர் ரத்த விலங்கு தப்பு சாரி பாலுட்டிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்பரத்த விலங்குகள் ஆகும் அதில் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க மாற்றிக்கோங்க பாலுட்டிகள் வந்து வெப்பரத்த விலங்குகள் இவற்றின் உடல் ரோமங்களால் பொருத்தப்பட்டுள்ளது கே இவற்றின் உடல் என்ன இருக்குது ரோமங்கள் காணப்படுது ஆடுகள் மாடுகளுக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்ப மேலே முடியிருக்கு இல்லையா ஸோ அதுதான் நம்ம ரோமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உடல் தோலில் வியர்வை சுரப்பிகள் மற்றும் எண்ணெய் சுரப்பிகளும் உண்டு சரியா வேறு எதுக்கும் கிடையாது இந்த வியர்வை சுரப்பிகளும் எண்ணெய் சுரப்பிகளும் ஸோ அந்த எண்ணெய் சுரப்பிகள் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய தோலை மிருதுவானதாக பளபளப்பானதாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுது நிறைய பேருக்கு எண்ணெய் வந்து பார்த்தா மூக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் வடி முகத்தில் வந்து எண்ணெய் வடியும் ஸோ அது அது வந்து அதிக அளவு நம்ம ஆயில் எடுத்துக்கிறதுனால ஒரு ரீசன் ஓகே இன்னும் நிறைய ரீசன் இருக்குது ஸோ ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அதிக அளவு எண்ணெய் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுனால அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வியர்வை சுரப்பிகளும் நம்ம உடம்புல வந்து காணப்படும் ஓகேவா ஸோ அடுத்தது உடலானது தலை கழுத்து வயிறு மற்றும் வால் பகுதிகளாக பிரிக்க நமக்கு வாழ் இல்லை ஆனால் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா வால் வந்து காணப்படுகின்றது ஓகேவா பாலூட்டும் சுரப்பிகள் பெண் உயிரிகளில் காணப்படுகின்றன பால் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது பெண் உயிரினங்களில் காணப்படுது பாலூட்டிகளினுடைய பெண் உயிரினங்களில் காணப்படுது அது வந்து ஒரு சிறப்பு பண்பு அதே மாதிரி வெளிக்காது மடல் காணப்படுகின்றன காது மடல் நமக்கு காணப்படுது இல்லையா அதுவும் நம்ம பாலூட்டிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு வேறு எதுலேயும் கிடையாது இதயம் நான்கு அறைகளை உடையது பறவைகளுக்கும் நான்கு அறைகள் தான் நமக்கும் நான்கு அறைகள் தான் ஓகேயா பாலூட்டிகளில் பிளாட்டிப்பஸ் மற்றும் எறும்பு திண்ணி ஒரு ஒரே ஒரு எறும்பு திண்ணி ஒரு வகை எறும்பு திண்ணி இருக்குது எல்லா எறும்பு திண்ணியும் கிடையாது ஒரே ஒரு எறும்பு திண்ணி மட்டும் இந்த பாலூட்டிகள் வகையை சார்ந்ததாக இருக்குது இது மட்டும் என்ன பண்ணுது இந்த பிளாட்டிப்பஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா முட்டையிடக்கூடியதாக இருக்குது மற்ற எல்லா பாலூட்டிகளுமே குட்டி பால் கொடுக்கக்கூடியவையாகத்தான் இருக்குது சரியா முட்டையிடும் பாலூட்டிகளை தவிர சரியா அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பிளாட்டிபர்ஸ்னு சொல்லுவோம் இது மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா முட்டையிடுது மற்றதெல்லாம் மு குட்டிட்டு பால் கொடுக்கக்கூடியவை குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியவை ஓகேயா தாய் சே இணைப்பு திசு இவற்றின் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தாய் சே இணைப்பு திசு நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய மு குட்டிட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இது ஸோ தாய் சே இணைப்பு திசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி இந்த ஓவோ விவி பேரஸில் இது இருக்காங்கன்னா கிடையாது ஏன்னா அங்கே முட்டை எப்பயும் உருவாகிற மாதிரி உருவாகிடுது ஓகே அதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகே ஆனால் தான் அது வந்து ஓவா விவி பேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இந்த குட்டியிட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினங்களுக்கு என்ன இருக்குது இந்த தாய்சை இணைப்பு திசு இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் விவி பேரஸ்னு சொல்கிறோம் ஓகேயா முட்டையிடக்கூடியதை ஓவி பேரஸ்னு சொல்கிறோம் இது ரெண்டையும் பண்ணுது ஆனால் அதில் என்னென்னா தாய்சை இணைப்பு திசு கிடையாது முட்டை வந்து வயிற்றுக்குள்ளேயே இருந்து உயிரியாக வெளியில் வருது அவ்வளோதான் சரி அது வந்து ஓ ஓ விதி பேரஸ் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா எலி முயல் மனிதன் இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு சரி இப்போது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட்டாக வந்து நம்மளுடைய வகைப்பாட்டை கொடுத்துருக்காங்க தொகுதி முதுகு நான் உள்ளவையினுடைய வகைபாடு துணை இந்த முதுகு நான் உள்ளவையானது மூன்று தொகுதிகளாக பிரிக்கப்படுது ஸோ ஃபஸ்ட்டு துணை தொகுதி முதுகு நாணிகள் முன்முதுகு நா வா வாழ்முதுகுானிகள் அப்படின்னு சொல்கிறோம் அது அசிடியன் எடுத்துக்காட்டு அடுத்தது துணை தொகுதி தலைமுதுகுணிகள் எடுத்துக்காட்டு ஆம்ஃபியாக்சஸ் துணைத்தொகுதி முதுகெலும்பிகள் அது இரண்டு வகுப்புகளாக பிரிக்கப்படுது முதுகெலும்பிகள் தாடையற்ற உயிரினங்கள் தாடையுள்ள முதுகெலும்பிகள் தாடையற்ற முதுகெலும்பிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வட்டவாயுடையவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு லாம்ப்ரே மற்றும் ஹேக் மீன் அதே மாதிரி தாடையுள்ள முதுகெலும்பிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து வகுப்புகள் இருக்குது மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ இதுவரைக்கும் லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட லெசன் முடிஞ்சுது நம்ம நெக்ஸ்ட்டு லெசனை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ